இவனும் அவனோட நண்பர்களும் இம்பீரியல் தீவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ டீமேக்ஸ் சேர்ந்தவங்க இவங்களுக்கு தடையா நிக்கிறாங்க. ஷோ உடைய பிளாட்டினம் மெம்லத்தை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இன்னொரு சவால் காத்துக்கிட்டு அந்த பிளாட்டினம் எம்பளத்தை நிச்சயமா கைப்பற்றதான் போற. நீ அதுக்கு தயாரா இருக்கியா? இருக்கேன், நான் எப்பவும் தயாரா தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. ஷோவும் அவன் ஃப்ரெண்டும் இம்பீரியர் ஐலாண்டு பக்கத்துல கூட வரவே முடியாது. இந்த மேன்ஷன்ல இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உயிரோட நான் கொடுக்கற இறைய பார்த்து சந்தோஷப்பட போறாங்க. அதனால பேசாம உட்காந்து காட்சியை ரசிச்சு பாருங்க. நிச்சயமா இது ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கதான் போகுது. நீ எந்த அளவுக்கு ஒரு ரைடருங்கிறத நானும் பார்க்கதான் போற. நான் என்ன நிரூபிச்சு காட்டுறேன். The Doom Light in Dark Emblem. என்ன இது எப்படி இருக்கு? எனக்கு தானாவே திறக்குது. கேக்காம உள்ள வந்ததுக்கு மன்னிச்சிருங்க. என்ன எப்படி இருக்கு? வெளிய விட உள்ள ஒரு மாதிரியா இருக்கு. கவலைப்படாதீங்க. தேவையில்லாம கற்பனை முதல்ல இந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் நீ விடு சரியா? பயப்படாத, நாங்க கூட பயந்துதான் இருக்கோம். ஆனா வெளியே காட்டல பாத்தியா? எனக்கு கூட ஒரு சந்தேகம் வருது, யாரோ நம்மள கவனிக்கிற மாதிரியே இருக்குது. நீ மக்கூட நீயும் இப்படி பேசுற, சாதாரணமா நீ இப்படி எல்லாம் பேசவே மாட்டியே. சரி வா, இந்த இடத்த சுத்தி பாப்போம். ஆஹா, இந்த பாத்திரம் எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்களேன். அப்படின்னா இந்த இடத்துல நிறைய பேர் தங்கி இருந்தாங்கன்னு அர்த்தம்.
இது என்ன மகோட்டோ? இது சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. சமீபத்துல இத பயன்படுத்தி இருக்காங்க. நீ உண்மையாவா சொல்ற? இங்க வாங்க, இங்க மேல என்னெல்லாம் இருக்குன்னு வந்து கொஞ்சம் பாருங்க. வா வா. ஓ, இங்க எல்லா காய்கறிகளும் இருக்கு. அப்படினா இந்த இடத்துல நிச்சயமா யாரோ தங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. இங்க யாராவது இருக்கீங்களா? என்ன வகிட்ட டார்க் கேம்லம் இருக்கு? ஆமா சரிதான். அப்படினா அது அவ மேல யாரோ போர்த்தி இருக்காங்க. வாங்க இத போட்டுக்கோங்க. எங்களோட ஒருத்தரா மாறிடுங்க. அவளை எப்படி வெளிய கொண்டு வரணும்? வேணாம் நில்லு. என்ன விடு. நீ இப்ப அவ பக்கம் போனினா உன்னையும் தாக்கவா அவளோட பக்கத்துக்கு உன்னையும் எழுது பா. ஷோ ஐயோ, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. இந்த சின்ன பையன நான் பாத்துக்கறேன். அவனை எதுவும் பண்ணாத. ஐயமோ, என்ன ஜெயமோ, இந்த போயிடலாம் ஷோ. இவனும் மாறிட்டான். இதெல்லாம் எப்படி நடக்குது? அதெல்லாம் அப்படிதான் நடக்கும். அங்கே நிக்காத ஷோ, வா வந்து என் கூட சேர்ந்துக்கோ. இன்னுமா புரியல? எல்லாரும் எங்கிட்ட வாங்க. ஷோ, கக்கிரோ, இந்த பக்கமா வாங்க. ஜபரோ உசகே, வாங்க வாங்க, உங்க பின்னாடி வந்து சுக்காத. மக்கட்டு வாயுமோ, இப்போ அவங்க ஒரு தகவல் மாறிட்டாங்க. இந்த பக்கம் போகாதீங்க. இவ யாரு? இப்ப நம்மளால கீழே போக முடியாது. இது பிளாட்டினம் எம்பலம். நல்ல காலம் நான் தப்பிச்சேன். இந்த பக்கம் வாங்க, சீக்கிரமா போலாம். இப்ப நாம ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டே ஆகணும். ஓகே மகாட்டா, அப்புறம் அயுமி, இவங்க ரெண்டு பேரும் நான் ஹெட்டன் பேட்டலுக்கு கூப்பிடுறேன். என்ன சொல்றீங்க? அதுல அவங்கள தோக்கடிச்சா டார்க் எம்பளம் அவங்கள விட்டு போயிடும்ல. ஆனா நீ எதை வச்சு அவங்களோட போய் மோதுவ? நீ நிறைய விஷயங்களை இப்பெல்லாம் மறந்துடுற. உன் ஃப்ளேம் கைசர் இப்ப ட்ரெய்லருக்குள்ள இருக்கு தெரியுமா? ஆமா, இல்ல அதை மறந்தே போயிட்டேன். ஒரு சாதாரண பறவையா இருக்கிற ஏன் சின்ன மூளைக்கே அது ஞாபகம் இருக்கே. ஆனா மனுஷனா இருக்கிற நீ அதுக்குள்ள இதை மறந்து போயிடுற. இரு, இதுல இருந்தே எனக்கு ஒரு ஐடியா வருது. ஹுசகே ஒரு ஆந்த. அதனால எனக்கு ஒரு விஷயம் தோணுது. டார்க் எம்பளத்தால ஒரு பறவையை ஒண்ணு செய்ய முடியாது. ஏய் சரியா சொன்னே. டார்க் எம்பளமால பாதிக்கப்பட்ட ஒரு பறவையை கூட நாம இது வரைக்கும் பார்த்ததே இல்லல. நீங்க என்ன சொல்றீங்க? இங்க இருந்து வெளிய போற வழியை நான் தனியா போய் கண்டுபிடிக்கணுமா? அப்படி கண்டுபிடிச்சினா நீ எங்க எல்லாரையும் கபத்தி பெரிய ஹீரோ ஆயிடுவே. ஆமா ஹுசகே, நீ தனியா போனாதான் இதெல்லாம் முடியும். புரியுதா? நீ இப்போ எங்களை சேர்ந்தவ. எங்களோட சேர்ந்துக்கோங்க. முடியல, பறவைக்கு கூட வேதனை மாட்டிக்கும். என்ன திடீர்னு இத்தனை பேர் வராங்க? என்ன பண்றது? இந்த கதவை அவங்க எப்ப வேணாலும் உடைச்சிருவாங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க? மேல இருக்கிற வழியை வச்சு நம்ம வெளியே போயிடலாம். நிறைய பேய் படங்கள நான் இந்த மாதிரி வழியை பாத்திருக்கேன். ஏய் பரவாயில்லப்பா, நீ கூட நல்லா யோசிக்கிற. ஓகே, நான் மேல வந்துட்டேன். சீக்கிரம் கைய கொடு.
அங்கேயே பார்த்துட்டு இருக்க கைய கூட எனக்காக காத்துட்டு இருக்காங்க. நீ மேல போய் அந்த வழியை மூடிடு. நீ தான் எங்க எல்லாரையும் காப்பாத்தணும். நீயே இவங்க கிட்ட மாட்டிட்டீனா நீயும் மத்தவங்களும் பழைய நிலைமைக்கு நிச்சயம் வர மாட்டீங்க. போயிங்க நிக்காத. கவலைப்படாத கக்கேரு, நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் வந்து காப்பாத்துவேன். உன்னால இங்க எதையும் திறக்க முடியாது. அவங்களுடைய தலைவன் பேர் தான் கார்ல் ஃப்ரெடி. இந்த மேன்ஷன்ல மேல இருக்கிற அறையில தான் அவன் தங்கி இருக்கா. அவ அதை விட்டு வெளியில வரமாட்டான். இப்போ டார்க் எம்பளத்தால கட்டுப்படுத்தப்பட்டவங்களை வெளியில கொண்டு வரதுக்கு ரெண்டு வழிகள் தான் இருக்கு. முதல் வழி, டார்க் எம்பளத்தால கட்டுப்படுத்தப்பட்டவங்களை ரேஸ் வச்சு நீ ஜெயிக்கலாம். ரெண்டாவது வழி, எல்லார் மேலேயும் டார்க் எம்பளத்தை பதிய வச்சு அவனை நீ தோக்கடிக்கலாம். அதாவது அதோட தலைவனை சொல்ற. இங்க இருக்கிற எல்லாருமே கிரவுன் ஃபிரெட்டியோட மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க. நான் சொல்றத கேக்குறியா? அதனால அவனை தோக்கடிச்சா இங்க டார்க் எம்பளத்தால கட்டுப்பட்டு இருக்கிற எல்லாரும் வெளியில வருவாங்க. இப்ப நீதான் முடிவெடுக்கணும். எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருச்சு. என்னால முடிஞ்ச வரைக்கும் இங்க இருக்கிறவங்களை பாத்துக்கிறேன். நீ போய் அந்த ஃபிரெட்டிய சண்டைக்கு கூப்பிடு. பிறகு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விடுவிக்கலாம். இந்த வழியா போனா நீ கீழே போய் சேரலாம். பிறகு வெளியில போக வழி தெரியும். ஒரு நிமிஷம். ஆமா, உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு? அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. சரி, நான் கிளம்புறேன். எப்படியோ தப்பிச்சிட்டோம். வாங்க, பிளாட்டினம் எம்பளம் என்கிட்ட தான் இருக்கு. முடிஞ்சா வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்துட்டிருக்கேன் ஃப்ரெடி. என்கிட்ட மோத தயாராரு. பாருங்க, இது என்கிட்ட தான் இருக்க. வந்து என்கிட்ட வாங்கிக்கோங்க. எனக்கு அந்த பிளாட்டினம் எம்பளம் வேணும். நீ வாழ்நாள் முழுது அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கேன். அந்த பிளாட்டினம் எம்பளத்தை நான் பறிச்சே தீருவேன். அந்த மனுஷன் நம்மளை ஏமாத்திட்டான். இவன் யாருன்னு தெரியலையே, எப்படி உள்ள நுழைஞ்சா? ஓ, என்ன இப்படி பண்ணிட்ட? உள்ள வர்றதுக்கு முன்னாடி கதவை தட்டணும்னு தெரியாதா? எது இருக்கட்டும், உனக்கு தெரியாத சின்ன பையன். ஒத்துக்கிறேன். மேன்ஷனுடைய வாசல் கதவு தான் இங்க ஃபினிஷ் லைனா இருக்க போகுது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? நல்லாவே புரியுது. ஆனா என் ஃபிளேம் கைசர் மாதிரியான பைக் உங்க கிட்ட இருக்கா சொல்லுங்க. That's it, let's go! இப்போ விளையாட்டு ஆரம்பிக்கலாம்.
பறக்க தயாரா ஃப்ளேம் கைசர்? இதுல ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை எப்படியாவது நீ தான் உண்மையை நிரூபிச்சு காட்டணும் ஃப்ளேம் கைசர். டீடா டென் கோ! இன்னும் உயிரோட இருக்கிறதுக்காக உனக்கு வாழ்த்துக்கள் ஷோ மாட்டோம். ஓவரா பேசாத. எப்பவுமே உங்களை நான் வெளியில விடவே மாட்டேன். இந்த நேரத்திலயா இப்ப போய் எதுக்காக இப்படி நடக்குது? இதோ பாருங்க, இருளோட சக்தியால சூரிய மோட்டவ அழிக்கணும். இவன் நான் இந்த பொடியில தோக்கடிக்கலாம், அப்புறம் ஏன் கதை முடிஞ்சிடும்? முடிஞ்சா என்ன தோக்கடிச்சு பாரு. என்ன இது? அப்படி எல்லாம் நடக்காது. கவுண்ட யாரும் தூக்கடிக்க முடியாது. இது என்னது? நீ உன் ரேச முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி சரி, நான் கிளம்புறேன். பாய். போங்க, நம்மளோட இருட்டு சக்தியால அவனை அழிச்சிருங்க. எங்க ஃப்ரெடியோட வாழ்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது மட்டும் இருந்தா எங்களுக்கு போதும். வா தம்பி, நீங்களும் வந்து எங்களோட ஒருத்தனா சேர்ந்துக்கோ. ஒழுங்கு மரியாதையை என் வழியில குறுக்க வராம ஒதுங்கி போய் நில்லுங்க. இல்லனா ஏன் இந்த இடம் இவ்வளவு இருட்டா இருக்கு? ஓ, இதான் காரணமா? எல்லா ஜன்னலையும் மூடி வச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த ஜாம்பிஸுக்கு வெளிச்சத்தை பார்த்தா பயம் நினைக்கிறேன். இதான் விஷயமா? இப்ப என்ன பண்றேன் மட்டும் பாருங்க. ஓ, ரொம்ப வெளிச்சமா இருக்கு. நான் நினைச்ச மாதிரி இது நல்ல வேலை செய்யுது. ரேஸ் நான் முடிக்க போறேன். அந்த எம்பளம் எனக்கு தான் கிடைக்க போகுது. அது கனவுல கூட நடக்காது. இவன் எப்படி வந்தான்? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. பனி ஹா! ரூல்ஸ் படி இனிமே உங்களுடைய எம்பளம் எனக்கு சொந்தம். என்னாச்சு? என்ன ஒரு மாதிரியா இருக்கு? ரொம்ப நாளா நான் என்னமோ தூங்கிக்கிட்டே இருந்த மாதிரி தோணுது எனக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த டார்க் எம்பளம் தான். நடந்தது எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, விடுங்க, அதையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சே. இது ஒரு நல்ல அனுபவம், நாங்க மறக்கவே மாட்டோம். வாழ்க்கைனா அப்பப்ப இந்த மாதிரி சின்ன பரபரப்புகள் வேணும். நான் சொல்றது சரிதானே? என்ன காக்கீரோ? வேண்டாம், அந்த மாதிரி பேசாத. நீ இப்படி பேசுறத கேட்க எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏய், ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். மேன்ஷன்ல நான் கேஏஜே பார்த்து உங்களுக்குலாம் தெரியுமா? அப்படியா? நாம அங்க இருக்கும்போது ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? என்னன்னு தெரியல, அப்ப உங்ககிட்ட சொல்லணும்னு தோணல. ஆனா சந்தோஷமான விஷயம் என்னன்னு தெரியுமா? அவரு நல்லா இருக்காரு. உண்மையாவா? எப்படியோ நல்லா இருந்தா சரி. ஆனா ஒரு விஷயம் புரியலையே, ஏன் என்னோட அண்ணன் என்ன வந்து பார்க்க மாட்டேங்கிறான்? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆனா இந்த இம்பீரியர் தீபம் உன்னால நெருங்கவே முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நேரம் எடுத்துக்கிட்டாலும் கவுண்ட் ஃப்ரெட்டிய ஷோ தோக்கடிச்சிட்டான். அதோட டார்க் எம்பளத்தால பாதிக்கப்பட்டவங்களையும் அவன் விடுதலை செஞ்சிட்டான். ஆனா இது அவனுடைய வேலைகளோட ஆரம்ப கட்டம் தான். ஷோவும் அவனுடைய நண்பர்களும் இம்பீரியர் தீவுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய சாதிக்க வேண்டி இருக்கு. அவங்க முன்னாடி ஒரு நீண்ட பயணம் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.
எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க.